புதுசா வாங்கி நான் எப்பவுமே காட்டுவேன். இந்த வாட்டி நம்ம வீட்டுல ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட், யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பல மாதங்கள் பல வருஷங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ரிவ்யூவும் இது இருக்க போகுது. ஏன்னா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய சில பொருட்கள் முக்கியமா மஸ்ட் இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சில பொருட்கள் இதுல பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கா, எந்தெந்த இடத்துல கிடைக்குதா, இது இவ்வளவு கம்மியான காசா, இதெல்லாம் நம்ம வீட்லயும் இருக்கணுமே அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ கிச்சனுக்கு தேவையான அட்லீஸ்ட் ஒரு 30 ப்ராடக்ட்ஸ் பாத்துடலாம் வாங்க. டக்குன்னு ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி சிம்பிளான ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய டவரா வரைக்கும் நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்தி, லைட்டர், சிசர்ஸ் இதெல்லாம் வந்து கிச்சன்ல டெய்லி ஒரு வேலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, சின்னதா கொஞ்சமா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து கிடைக்குது நமக்கு. இந்த மாதிரி உடன் ஹோல்டரோட இருக்கு, இது தனியா நம்ம எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஈரத்தோட ஏதாவது போடுறீங்கன்னா இங்க வந்து ஹோல்ஸ் இருக்கும், அது வழியா கலெக்ட் ஆகி கீழே வந்து ஈரம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஈரமா நீங்க யூஸ் பண்ணாம காய வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபோர்க்கு ஸ்பூன் டாங்ஸ் போட்டிருப்பாங்க, நமக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம இது உள்ள அழகா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே, இந்த ஹோல்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து பெரிய ஹோல்டர், பெரிய கிச்சன் இருக்கவங்க தனித்தனியா கரண்டி வைக்கிறதுக்கு டிராயர்ஸ் எல்லாம் வச்சிருப்போம், இல்லைன்னா மாட்டுறதுக்கு ஏதாவது ஹேங்கர் மாட்டிருப்போம். தனியா ஹோல்டர் பெருசா இருந்தா ஒண்ணுக்குலயே எல்லாமே போயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கிச்சன் பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது வந்து செட் ஆஃப் டூ வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒன்று பிளாக்ல ஒன்று ஒயிட்ல வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய கரண்டிகள் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க இதை வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து டிராயர்ஸ்ல வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி போட்டு வச்சிருப்பேன். மற்ற கிச்சன் டூல்ஸ், அதுக்கப்புறம் சிலிகான் கரண்டிங்க, உடன் கரண்டி, அப்புறம் இந்த சப்பாத்தி கட்டை, மத்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து இந்த மாதிரி இதுலதான் ஸ்டோர் பண்ணி தனியா வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வீட்டுல இருக்க வேண்டியது கத்தி. கத்தி கடுத்தது அறியறதுக்கு சாப்பிங் போர்டு. சில பேர் அருவாமனை தான் யூஸ் பண்ணுவீங்க, அருவாமனை யூஸ் பண்றவங்க அருவாமனை தாராளமா யூஸ் பண்ணலாம். விதவிதமான சாப்பிங் போர்ட்ஸ் இருக்கு, நீங்க எதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட நிறைய க்வெஸ்டன்ஸ் வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து ரொம்பவே வசதியா இருக்கு, ரெண்டு பக்கமுமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கு அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த உடன்ல எல்லாம் நம்ம சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணும்போது பங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், இல்ல தூள்லாம் உடையும், இல்ல வீரல் மாதிரி விட்டு உடஞ்சிரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா ஆனுமே ஃபேஸ் பண்ணேன். இருந்தாலும் பழைய சாப்பிங் போர்ட்ஸ் நான் ரெண்டு மூணு வச்சிருக்கேன், அதையுமே நான் இப்ப காட்டுறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லா அடிச்சு யூஸ் பண்ணலாம், பாத்திரம் எப்படி தேய்ச்சி தேய்ச்சி யூஸ் பண்றோம் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியா இருக்கு. அடுத்து நான் வச்சிருக்கக்கூடிய சாப்பிங் போர்டுல கேள்வி அதிகமா இது எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல் ஷேப்ல இருக்கக்கூடிய சாப்பிங் போர்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால்ல ஹோம் ஸ்டாப்னு ஒரு கடை இருக்கு, அங்க வாங்குது. கொஞ்சம் அங்க காஸ்ட்லி தான் எல்லா பொருளும், ஆனா யூனிக்கான ஷேப்ல சைசஸ்ல ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கும். குவாலிட்டி சூப்பரா இருக்கு, இந்த வுட்ல வித்தியாசமான ஷேப்ல இருக்கு. இதுவே வெயிட்டா இருக்கு, இதை தூக்கி இப்படி கடகடன் சமையலுக்கு தள்ளலாம் முடியல. ஷூட்டிங்க்கு பார்க்காமிக்கும் போது அழகா இருக்கு. நான் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் என் மாமியார் எல்லாம் பார்த்தா அழகா இருக்கு இது எங்க வாங்கினா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல கிச்சனுக்கு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு குவாலிட்டியில அந்த ஒரு குவாலிட்டியும் ஒண்ணுதானே, அந்த மாதிரி நான் வந்து ஆசையா வச்சிருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா டார்க்காவும் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த கறிக்கடையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா கனமானதுதான், இந்த சைஸுக்கு கரெக்டான வெயிட், நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு வசதியா இருக்கும், ஸ்கொயரா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வுட் வந்து சூப்பரா இருக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில வாங்கினேன். இதுல இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் இந்த இடத்துல வீரல் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் போன வாட்டி எங்களுக்கு இந்த மாதிரிதான் வீரல் விட்டு இந்த இடம் அப்படியே உடச்சுக்கிட்டு வந்துருச்சு. சோ அந்த ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. பட் நிறைய பேருக்கு பெரிய குக்கிங் எல்லாம் நான் பண்ணேன் இல்லையா, பிரியாணி எல்லாம் நான் நிறைய டவரால செய்வேன். அந்த மாதிரி செய்யும் போது எனக்கு இது மாதிரி பெரிய சாப்பிங் போர்டு இருந்தா வசதியா இருக்கும். இத்தனை சாப்பிங் போர்டு உனக்கு தேவையா கார்த்திகா அப்படின்னு கேட்டாக்கா ரெகுலரா யூஸ் பண்றது நான் ரெண்டுதான் வச்சு யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வரும்போது ஃபேமிலியில மொத்தமா அம்மா வீடு செய்யறும் சரி, மாமியார் வீட்டு செய்யறும் சரி, என் சமையல் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப நிறைய சமைக்கும் போது நான் காய்கறி எரிஞ்சு தரேன் குடு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் எல்லாம் கால் எட்டி கீழே உட்காந்து போவாங்க. எனக்கு நிறைய அக்கா அப்பா எல்லாருமே ரவுண்ட் ரெடி உட்காந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு சாப்பிங் போர்டு ஒரு கத்தியை கொடுத்துருவாங்க, அவங்க எல்லாம் அரிஞ்சு கொடுத்துருவாங்களா கடை கடன் சமைச்சிருவாங்க. அதனால நான் செட் செட்டா வச்சிருக்கேன் அவ்வளவுதான். இது குட்டி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இந்த நைட் கிரேவிங்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சமா நம்ம ஒரு ஆம்லெட் செய்வோம், சின்னதா ஒரு அவசர அடி சமையல் செய்வோம் பாருங்க, அதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன சாப்பிங் போர்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். இதுல இது வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது, இது வந்து ஹோம் சென்டர்ல வாங்கினது, மத்ததெல்லாம் வந்து ஆன்லைன்ல வாங்கினது. எனக்கு எந்த கடையில வாங்கியிருந்தாலும் அது ஆன்லைன் லிங்க் கிடைச்சா நான் கொடுத்துறேன். எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அது எந்தெந்த கடையிலன்னு சொல்றேன். இன்னைக்கு ஸ்டாக் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிடுறேன். சரி, ஷாப்பிங் போர்டு பார்த்தாச்சு. அடுத்தது கத்தி. என்கிட்ட அடிக்கடி வரக்கூடிய கேள்வி, இந்த ஒயிட் கலர் கத்தியை நீங்க எங்க வாங்கினீங்க, அது என்ன மெட்டல், அது என்ன கத்தி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ஐ திங்க் இட்ஸ் பிஜி என்ற
பிஜன் பிராண்ட் கத்தி. இதுக்கும் இந்த மாதிரி மூடி இருந்துச்சு. என் பையன் எடுத்து விளையாடுறது தூக்கிட்டு போனா அதை எங்க போட்டான்னு தெரியல, கத்தி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அடுத்தது இந்த கத்தி ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில நான் வாங்கினேன். எனக்கு பிரைஸ் எல்லாம் எவ்வளவுன்னு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த ரெண்டு கத்தியுமே 350 ரூபாய் என்னமோ ஞாபகம் இல்லைங்க. நான் லிங்க் இருந்தா கொடுக்குறேன் பாருங்க. ஒண்ணு வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாங்கினேன். சூப்பரான கத்தி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியோட எங்க வீட்லயே இருக்கிறதுல ஷார்பஸ்ட் கத்தி. நல்லா மெலிசா வெங்காயம் எல்லாம் அறியணும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு கத்தி செம்ம. இது ரெண்டு இருந்தா போதும் கிச்சன்ல அப்படின்னுட்டு. அடுத்தது நம்ம சாப்பிங் பாத்துட்டு இருக்கிறதுனால சாப்பிங் சாப்பர் வந்து பாத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது அப்பா பல வாட்டி நான் இதை யூஸ் பண்ணிங்க பாருங்க. வீரெல்லாம் விட்டு நல்லா அடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு பிராண்ட்ல, ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் டிமார்ட். டிமார்ட்ல வாங்கின ஒன்று வந்து வேஸ்டா போயிடுச்சு. ரெண்டு வாட்டி வாங்கினேன், ரெண்டு வாட்டியும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இது உள்ளே போய் சிக்கி கிடைச்சு ஒரு வாட்டி. இன்னொன்று பிளேட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அது செட் ஆகல. ஆன்லைன்ல நான் இது வந்து வாங்கினேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இப்படி சாப் பண்ணுவோம்ல, எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்துருப்பீங்க. நான் ஒரே நாளில் ஒரு 6 ரெசிபி ஷூட் பண்றேன், 7 ரெசிபி ஷூட் பண்றேன், அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணும்போது இந்த இது வந்து எனக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் வர அன்னைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பெருசு பெருசா கட் பண்றது, இது சின்ன சின்னதா கட் பண்றது, இதுல வச்சு நீங்க அமுக்குனீங்கன்னா போதுமானது. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி இதுல வச்சா எனக்கு அறிய மாட்டேங்கிறான். அப்படி அப்படியே மாட்டிட்டு நிற்கிறான். ஒரு வெங்காயத்தை நாளா கட் பண்ணி உள்ள போட்டாக்கா தூள் தூளா அரிஞ்சிடறோம். இந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு இவன் கொடுக்குறான். அது உங்களுக்கு இது கூடவே நிறைய ஆக்சசரிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பஜ்ஜி ஸ்லைஸ் பண்றது, துருகிறது, இந்த மாதிரி என்னமோ நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு அதிகப்படியா யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பிளேடு யூஸ் பண்ணுவேன், இல்ல இந்த ரெண்டு பிளேடு யூஸ் பண்ணுவேன். இது மூணு தான் எனக்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்றது. இந்த பிளேட பார்த்தாலே எவ்வளவு பழமையா இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மத்ததெல்லாம் புத்தம் புதுசா இருக்கும். சோ ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடியது. சோ சாப்பிங் தான் பண்ணிட்டோம். அப்புறம் சமைக்கும் போது தட்டி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்க வேண்டிய ஒண்ணு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இடிக்கல் வந்து இந்த கல் இருக்கு கருங்கல் அதுல வந்து வச்சிருப்பாங்க. அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல வருது, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதை தூக்கி தூக்கி என்னால செய்ய முடியல. அவசரத்துக்கு அதை தூக்கிட்டு வந்து தட்டுவேனா, அப்படியே தூக்கிட்டு வந்து ரசத்துல போடலான்னு படுவேன்னா ஒரு ரெண்டு வாட்டி சின்ன சின்ன மைனர் ஆக்சிடென்ட் எல்லாம் கிச்சன்ல ஆயிருக்கு. இன்னொன்னு அதை நான் சொரிஞ்சு எடுக்கும் போது என் நெயில்ஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சு உடஞ்சு போயிடுது. இதுனா கொஞ்சம் குட்டியா இருக்கு, வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. இப்படி வலிச்சு போறதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு வலிக்கிறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கு. இதை ஒத்த கையில ஹேண்டில் பண்ணுவேன்னா ஒரு ஸ்பூனை வச்சு வலிச்சிருவேன். அந்த கல்லை தூக்கும் போது ஒரு கையில தூக்க முடியாது, ரெண்டு கையில தூக்குவோம்னா அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வழி பண்ண நகெல்லாம் கீறிக்கிட்டு நகமும் சேர்த்து சாப்பாடுல போயிரும். அது எனக்கு செட் ஆகல, அதனால நான் அதை போட்டு இதை வந்து வாங்கினேன். இது ரீசெண்டா வாங்க ஸ்டிக்கர் கூட பாருங்க, இப்பதான் பிரிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒன்று வாங்கி நல்லா அடிச்சு யூஸ் பண்ணி அது நல்லா இருந்ததுனால இப்ப இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை பெட்டி. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல என் மாமியார் என் அம்மா எல்லாம் சேர்த்து எங்களை வந்து ஒரு தனி கொடுத்த நம்ம வைக்கும் பொழுது அஞ்சலை பெட்டி தான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்து இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே, அப்புறம் கடைக்கு எல்லாம் போகும்போது இது யூஸ் பண்ணலாமே அது யூஸ் பண்ணலாமே, தனித்தனி டப்பா கிளாஸ் பாட்டில் அது இதுன்னு என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டேன். ஆனா குழந்தை வளர வளர காலங்கத்துல லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண பேக் பண்ண அவன் வித விதமா கேட்க கேட்க ஒரு டப்பால அஞ்சலை பெட்டி தான் வசதியா இருக்கு அப்படின்னு நான் வந்து அந்த பழமைக்கே மாறிட்டேன். சோ ரெண்டு அஞ்சலை டப்பா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே நான் நேச்சுரலா காட்டிருக்கேன், எதுவுமே நான் வீடியோக்காக நான் ஸ்பெஷலா காமிக்கல, யூஸ் பண்றது அப்படியே காமிச்சிருக்கேன். சீரகம் வந்து இங்க இருந்துச்சு, காலி அடிச்சு வாங்கி போடணும், பாக்கெட்ல இருந்து கொட்டணும். கடுகு, உளுத்தமருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, இதுக்கு வந்து ஒரு அஞ்சலை பெட்டி வச்சிருக்கேன். இந்த கண்ணாடி மூடி இருக்கும் பொழுது ரெண்டு டப்பா இருக்கா எது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருப்போம். இது மசாலா பாக்ஸ், இது வந்து தாளிப்பு பாக்ஸ் அப்படின்னுட்டு. தாளிப்பு பாக்ஸ் இது வந்து மசாலா பாக்ஸ். பட்டை, லவங்கம், ஸ்டார் அனஸ், ஏலக்காய், கசகசா அண்ட் சோம்பு வச்சிருக்கேன். இதுல வந்து கடல் பாசி இருந்துச்சுன்னா அதை நான் போட்டு வச்சுக்கிறேன், அது காலி ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்ல குவாலிட்டியா இருக்கு, கரெக்டான அளவுல இருக்கு, மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கு. அடுத்தது சமைக்கும் பொழுது முக்கியமா மீட், நான்வெஜ் எல்லாம் சமைக்கும் பொழுது நம்ம நல்லா வதக்கிடுவோம், நல்லா எல்லா பொருளும் சூடா இருக்கும். அப்புறம் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊத்துவோம், அந்த தண்ணி வந்து சுடு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு நிறைய செப்ஸ் அப்புறம் சமைச்சவங்க நம்மளுடைய பாட்டி அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து மீட் இன்னும் நல்லா வெந்து வரும், நல்லா டெண்டரியா இருக்கும், நல்லா பஞ்சு போல வெந்து வரும், சவுக்கு சவுக்குன்னு இல்லாம போயிடும். சமைக்கும் போது காய்கறிகள்லாம் கூட டக்குன்னு குக் பண்ணணும், அந்த சத்து வந்து மாறாம இருக்கணும், டேஸ்ட் வந்து மாறாம இருக்கணும்னா எப்பவுமே சுடு தண்ணி வச்சிருந்து தண்ணி ஊத்தும் போது அந்த குழம்புக்கெல்லாம் சுடு தண்ணியா ஊத்துனீங்கன்னா சீக்கிரம் வேலையாகும், ருசியும் சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் கெட்டில் வச்சிருக்கேன். அதுக்கு மட்டும் கிடையாது, இந்த கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு, டீக்கு குடிக்கிறதுக்கு, கிரீன் டீ, பிளாக் டீ அதெல்லாம் போடுறதுக்கு இந்த கெட்டில் வந்து ரொம்பவே வசதியா இருக்கும், சூப்பரான கெட்டில்னு சொல்லுவேன். வெளி சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி பட்டு லைட்டா எனக்கு அவுட்டர் லேயர்ல வந்து லைட்டா துடு பிடிச்சிருக்கு. அது தண்ணி உள்ள போயிடுச்சு, அது உள்ள விட்டு எப்படி கிளீன் பண்ணணும்னா எனக்கு தெரியல. உள்ள சைடு தான் நம்ம யூஸ் பண்றோம், அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இது இன்னைக்கு வாஷ் பண்ண போட போறேன், அதனால அது எப்படி இருக்கும் நான் அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த கெட்டில் சூப்பரா இருக்குது. இதுல வந்து ஒரு சூடாகும்போது ஒரு லைட் எரியும், அந்த லைட் இப்ப எனக்கு எரியறது இல்லை,
ஆனாலும் அதோடைய வேலை கெட்டல் வேலை சுடு தண்ணி கொடுக்கறது அதோட வேலையை சூப்பரா செய்து இதுவும் நான் வந்து மோர் தென் இயர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பரா இருக்கு. அப்புறம் ரீசென்ட் டைம் மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்ல இதுவுமே ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம், பிஜிஎன் பிளண்டர். இது வந்து நான் சொன்ன மாதிரி கையே பிடிச்சிக்கவே வேண்டாம். நான் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிக்கும் போது வடிகட்டி தான் இத்தனை வருஷம் குடிச்சிட்டு இருந்தேன். இது வாங்கினதுல இருந்து வடிகட்டவே தேவையில்லை, வாயில திரி திரியா மாட்டாது, அப்படியே நம்ம எடுத்து குடிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி நைஸா கொடுத்துருது. இதை பத்தி தனித்தனியா வீடியோஸ் நான் கொடுத்துருந்துருப்பேன், ஷார்ட்ஸாவோ வீடியோவோ கார்த்திகா சேனல் நீங்க போய் சர்ச் பண்ணி நம்ம சேனலுக்குள்ள போய் நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ரீசெண்டா இந்த மிக்சி வாங்கியிருந்தேன், பிரீத்தி ஜோடியாக்கு நான் என்ன பண்ணேன், இதை ஏன் வாங்கினேன், அதை அதுல இருக்கக்கூடிய நான் தேடி கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்ற எல்லாமே நான் ஒரு வீடியோல காமிச்சிருந்தேன். இது ரீசெண்டா வாங்கினதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ற ரிவ்யூ தரேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்ண மூடி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். குட்டி ஜார்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குற குறனே வேணும், சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தா போதும் தூள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யறாங்க, வாட்ஸ் அதிகமானது. இப்பதைக்கு சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆஃப்டர் அ இயர் நான் திருப்பி யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இது ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். இதுவுமே கண்ண மூடி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஒண்ணுன்னு சொல்லுவேன். இந்த கண்ணாடி கெட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில் வந்து ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அடிச்சு யூஸ் பண்ணி எங்க அம்மா வீட்டுல இருக்கு, என் அக்கா வீட்டுல இருக்கு, என் மாமியார் வீட்டுல இருக்கு, எல்லா வீட்லயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில் வந்து நல்லா இருக்கு, தூள் பிடிக்கிற ப்ராப்ளம் அதுல வராது. இன்னொன்னு கண்ணாடி பயப்படுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போயிடலாம். சோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கண்டிப்பா நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த ப்ராடக்டோட எக்ஸாக்ட் லிங்க்குமே கிடைச்சா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த செட் ஆஃப் த்ரீ ட்ரே, இந்த ட்ரே எல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், அப்படியே புதுசாவே இருக்கும். யாராவது கெஸ்ட் வரும்போது மட்டும் அந்த கண்ணாடி பாட்டில்ல கண்ணாடி கிளாஸ்ல தண்ணியை வச்சு இந்தாங்க சர்வ் பண்றது என்னவோ, ஒரு பீங்கா பிளேட்ல வச்சு அந்த ஸ்வீட் சேவரட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம நம்ம ஃபேமிலிஸ்ல நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் இல்லையா. அதுக்காக அழகழகா சேர்த்து வச்சது. இது வந்து குட்டி ட்ரே, பெரிய ட்ரே, மீடியம் ட்ரே, பெரிய ட்ரே, இது மூணும் செட் ஆஃப் த்ரீ வந்து மீஷோவா அமேசானா தெரியல, எதுலயோ வாங்கினா நான் தேடி கண்டுபிடிச்ச லிங்க் தரேன். நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஃப்ரம் ஹோம் சென்டர். இதுல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா பெருசு, இது வந்து நல்லா திக்கா இருக்கு. இந்த ஃப்ரேம் நடுவில் இருக்கிறது ரொம்ப மெலிசான போர்டு தான், தக்கையா இருக்கு, பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா வெயிட்லெஸ் இருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ். சின்ன சின்ன கிளாஸ் ஆஃப் டீ கிளாஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா நல்லா வெயிட் தாங்கிடும். பெரிய கிளாஸ் ரொம்ப வெயிட்டா நிறைய பொருட்கள் வச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாக்கா தாங்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. டீ ஜூசஸ் அப்புறம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வ் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ட்ரே. வேற ஏதாவது யூஸ்க்காக நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அடிக்க எடுத்துட்டு போறது வர்றது அந்த மாதிரி வேற ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு தாங்குமான்னு கேட்டா அதுக்கு நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒரு 80 மார்க்ஸ் தான் கொடுப்பேன். அடுத்து எல்லா வீட்டிலயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து டாங்ஸ், சின்னது பெருசு பெருசுன்னு நம்ம வச்சிருப்போம், வித்தியாசமா அப்பளம் பிடிக்கிறதுக்கு, இட்லி வடை அதெல்லாம் பரிமாறுறதுக்கு, நிறைய விஷயங்களுக்கு அது கிச்சன்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல். அது கொஞ்சம் வசதிப்படுதோ இல்லையோ, இது ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்து ரொம்ப ஆசைப்பட்டு தேடி தேடி ஆன்லைன்ல பார்த்து வாங்கின ஒரு டாங்ஸ். இது மாதிரி சிசரா இருக்கும், ரொம்ப ஈஸி, வீட்டுல யூஸ் பண்ற கட்டிங் சிசரை விட இது ரொம்ப ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சிசர் ஹேண்டில் பண்ற மாதிரியே பண்ணிக்கலாம், ஒரு சைடு இந்த மாதிரி வடிகட்டி மாதிரி இதுவும், ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரியும் வரும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா இது ஒன்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால நல்லா தாராளமா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் அடிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அடிச்சு யூஸ் பண்ணிட்டு தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். வண்டர்ஃபுல் ப்ராடக்ட், வித்தியாசமா இருக்கு. என் கிச்சன்ல இதை பார்த்த எல்லாருமே எங்க வாங்கினேன் எங்க வாங்கினேன் எனக்கு ஒண்ணு வாங்கிட்டா அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. அடுத்தது சாப்பாடு வடிக்கிறது, குக்கர்ஸ் வந்து நிறைய குக்கர்ஸ், அப்புறம் கடாயில இரும்பு கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், ஹார்ட் அனடைஸ், இந்த மாதிரி செட் செட்டா நான் எல்லாமே வச்சிருக்கேன். செராமிக் கோட்டட், அப்புறம் நான்ஸ்டிக், இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம அடுத்த பிளாக்ல பார்ப்போம். இதுல பார்ட் டூ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கூட அதுல பாக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாதம் வடிக்கிற குண்டான், பானை, சாப்பாடு பானை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பானை வந்து ரெண்டு வச்சிருக்கேன் நான். இதுலயே நான் வந்து இன்னும் குட்டியும் வச்சிருக்கேன், அது வந்து ஹார்ட் அனடைஸ்ல வந்துறதுனால அதை நான் அந்த கேட்டகரியில நான் அடுத்த பிளாக்ல காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ரெண்டரை அழாக்கு சாப்பாடு வரைக்கும், ஒரு அழாக்கு 250 ml நினைக்கிறேன், ரெண்டரை அழாக்கு வரைக்கும் சாப்பாடு தாராளமா இதுல வேகும். ரெண்டு அழாக்கு நல்ல தாராளமா வேகும், கொஞ்சம் அழுத்தி அழுத்தி நீங்க போட்டீங்கன்னா ரெண்டரை வரைக்கும் தாராளமா வேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு கிண்ணம் வித் இந்த பொடி. இது ரெண்டுமே செட்டா ஜெயச்சந்திரன்ல வாங்கினது பள்ளிக்கரணையில, இதை விட ஒரு சைஸ் பெருசு. இது மூணு மூன்றரை கொஞ்சம் அழுத்தமா பிடிச்சு போடுறோம், நல்லா வடிக்க தெரிஞ்சவங்களா இருந்தா நாலு அழகு கூட இதுல போடலாம். சோ அந்த அளவுக்கு சாப்பாடு வேகக்கூடியது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல கனமான ஒரு சூப்பரான ப்ராடக்ட், செட்டா இந்த மாதிரி ஜல்லடைய மூடியோட சேர்த்து வாங்கிறது. இதுவும் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில வாங்கினது. இந்த மாதிரி பாத்திரம் வாங்குறீங்கன்னா, சாப்பாடு வடிக்கிற கிண்ணம் வாங்குறீங்கன்னா, இந்த கிண்ணம் அதுக்கான கரெக்டா உட்கார்ற பிளேட், இந்த ஜல்லட பிளேட்டு, அப்புறம் வடிக்கிறது வந்து கரெக்டா அதுல போய் உட்காரணும். இது அதோட பெருசாவோ சின்னதாவோ இருக்கக்கூடாது, அடி பாத்திரம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வடிக்கிறதுக்கு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி டெவிஷா வாங்குங்க.
ஸோ அதை நேரில் போய் வாங்கினீங்கன்னா தான் நல்லது, ஆன்லைனில் ஆர்டர் போடாதீங்க, இதை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதை முடிச்சிட்டோமா இதை ஓரமாக நான் வச்சுட்டு வந்துடுறேன். என்கிட்ட பிரியாணி டவராஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் இண்டாலியம், அலுமினியம்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், நம்ம தம்லாம் போடும்போது தம் பிரியாணி செய்யும் போது இண்டாலியம் இருந்தாக்கா நல்லா அவங்களுக்கு வந்து சூடு தாங்கும். அது வந்து இருக்கு, இண்டாலியம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை, அதை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரிப்ளேஸ் பண்ணீங்க போகலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் செய்யறது தான் என்கிட்ட இருக்கு, பெரிய டவராஸ்லாம் என்கிட்ட இல்லை. கொஞ்சமா நீங்க பிரியாணி செய்றீங்கன்னா இப்ப தூக்கும் போதே இவ்வளவு தக்க தக்கையா காமிச்சுட்டு தூக்கும் போதே வெயிட்டா இருக்கு, செம வெயிட்டான ஒரு பிரியாணி பாட் கொஞ்சமா செய்யறோம், மூணு பேர்ல இருந்து நாலு பேருக்கு மட்டும் கொஞ்சமா செஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க தாராளமா இதை செய்யலாம். நிறைய சாப்பிடுறவங்க பெரியவங்க அப்படின்னா மூணு பேர் தாராளமா சாப்பிடலாம். இதை செஞ்சு மீட்டுக்கே ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது பிரியாணி பாட் மட்டும் இல்லாம நீங்க ரைஸ் ஐட்டம்ஸ் புல்லாவாது இதுன்னு எல்லாமே இதை செய்யலாம். சாம்பார் நான் வந்து ரெகுலரா இதுல வந்து வைப்பேன், எங்களுக்கு கொஞ்சமா தேவைன்னும் போது உருண்டை குழம்பு மோர் குழம்பு அந்த குழம்பு எல்லாம் வைக்கும் போது அடி தீஞ்சே போகாது, நல்லா கனமான ஒரு ப்ராடக்ட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, ரொம்ப நல்ல ப்ராடக்ட், கண்ணை மூடி நான் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட் எல்லாம். அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசாலும் பாத்தீங்கன்னா பிரியாணி பாட்டில் இது இதோடைய பானை மாதிரி இருக்கு ஷேப் பாருங்களேன். நான் வந்து பிரியாணி போட்டு இந்த மாதிரி பானை மாதிரி ஷேப்ல முன்னாடி வாங்கியிருந்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து வாங்கிட்டேன். இது ரெகுலராக நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க, கெஸ்ட் வந்தாலே சாம்பார் வைக்கணும்னா இதுதான். ஏன்னா நம்ம வீட்டில் என்னவோ தெரியாது வெள்ளிக்கிழமைனா சாம்பார் வச்சிருங்க, நம்ம தமிழர்கள் வீட்டில் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிருத்திகா உடனே இருந்தாப்பா சாம்பார் வச்சிருக்கு, வெள்ளிக்கிழமையா சாம்பார், யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க டக்குன்னு ஒரு சாம்பார் செய் அப்படின்னு, இந்த சாம்பார் வந்து நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய பேர் இருக்கும்போது சாம்பார் செய்யறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் வெஜிடபிள் பிரியாணினா ஒரு ஆறு பேருக்கு செய்யறதுக்கெல்லாம் தாராளமா ஆறுல இருந்து ஏழு பேர் இதுல வந்து பிரியாணி செய்யலாம். நான் சொன்ன ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் செம்ம கனமான ஒரு பொருள்னு சொல்லுவேன். அடுத்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதை வாங்கும் போது டவுட்டோட தான் நான் வாங்கினேன் இந்த பிரியாணி பாட். நீட்டு வாக்குல இருக்கு, கீழே வந்து மேல சாதம் வெந்துச்சுன்னா அடியில வந்து குழஞ்சு போயிடும், இல்ல கீழே கரெக்டா வந்துருந்தா மேல வந்து வேகாம இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நான் பிரியாணியே செஞ்சு காமிச்சிருந்தேன், ரொம்ப சூப்பரா மட்டன் பிரியாணியே வந்துருந்தது, செம்ம வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டு, நல்லா பெரிய பிரியாணி போட்டு நல்லா உள்ள ஆழமா இருக்கும். ரெண்டு மூணு பர்னர் ஸ்டவ் வச்சிருக்கீங்கன்னா வாய அகலமா நம்ம வச்சோம்னா மூணு அடுப்பும் வைக்க முடியாது, இடத்த அடைச்சிக்கும். இது வந்து ஒரு பர்னர்ல இதை போட்டா மீதி ரெண்டு பர்னர்ல வேற சமையல பாக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே கண்ண மூடி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி போட்டுல நான் இண்டோலியம் அப்புறம் காட்டுறேன் சரிங்களா, இண்டோலியம் சேர்த்துலாம் அடுத்த பிளாக்ல காட்டுறேன். நான் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளேயே நான் ஸ்டிக்கும் கொண்டு வந்துடலாம்னு கொண்டு வந்துட்டேன். நான் ஸ்டிக் உடம்புக்கு கேடுதான், எப்ப கேடாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேல டெஃப்லான் கோட்டிங் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டெஃப்லான் கோட்டிங் போயிட்டு சின்னதா உள்ள இருக்கிற அந்த இரும்பு லேயரோ இல்ல அந்த அலுமினியம் லேயரோ தெரிஞ்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது, அது உடம்புக்கு கேடு. அது போகாத வரைக்கும் பார்த்து ஜாக்கிரதையா உடன் கலந்தி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு கோட் எதுவும் உள்ள போகல பாத்தீங்கன்னா தெரியும், அதனால நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தாராளமா நான் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், அது பர்ஃபெக்டா எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியும், அதை நான் யூஸ் பண்றேன். ஒரு அழகான ப்ராடக்ட், நிறைய பேருக்கு மீன் குழம்பு வாங்கணும், மீன் உடையாம நல்ல வாயகலமான பாத்திரம் வேணும், நிறைய பேர் இருக்கும்போது நான்வெஜ் செய்யறதுக்கு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நான் ஸ்டிக் பாத்திரம் இது, இது கரெக்டா இருக்கு. அடுத்தது இந்த பெரிய பாத்திரம் கேட்டகரியில இது வரதுனால இதுல காமிச்சிடுறேன். கடாயிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் கடாயிஸ் என்கிட்ட இருக்கு, அதை வந்து நான் அடுத்த பிளாக்ல காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ஹெவி பாட்டம் பட் அவுட்டர் லேயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தக்கையான கடாய்ஸ், அதனால நான் இதுல காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. இவன் சின்னதான் இவன் பெரியவன் அவ்வளவுதான், சைஸ் தான் வேற. நான் ஒண்ணுத்த பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னொன்னே தெரியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடிலாம் வரும்போது ஹோல்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் வராது, இந்த மாதிரி கண்ணாடி மூடியில தான் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ரெண்டு கடாயிலையும் பாத்தீங்கன்னா மூடியில வந்து பாத்தீங்கன்னா இங்க வரது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அழகா அந்த மூணு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இதுல சாம்பார் செய்யும் போது இந்த மாதிரி ஏதாவது மூடி வைக்கிறேன்னா பொங்கி கீழே ஊத்திடும், ஆனா இந்த பாத்திரத்துல இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா கூட ஒரு கரண்டி உள்ள வச்சு வைப்பேன், ஆனா இந்த பாத்திரத்துக்கு நான் கரண்டி உள்ள வைக்கவே வேண்டாம், பொங்கி கீழவே ஊத்தாது, இது வழியா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுது. நான் செக் பண்ணி பாத்துட்டு தான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா இருக்கு. குழம்பு வகைகள் செய்யறதுக்கு சூப்பரான ஒரு கடாய் இது. ஆனா வறுவல் செய்றீங்க, தொக்கு வைக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் செய்றீங்கன்னா குபுக்கு குபுக்குனு தீஞ்சிடுது, இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகல, இந்த அளவுக்கு ஃபிளேம் வைக்கணும், பெருசா இவ்வளவு தூரத்துக்கு ஃபிளேம் வச்சீங்கன்னா ப்ளூ கலர் போயிடும், கருப்பாயிரும். இந்த அளவுக்கு ஃபிளேம் வச்சு யூஸ் பண்றீங்க, ஒரு சூப்பரான கடாய், கிச்சன்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அழகான ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டியா இருக்கு. குழம்பு வகைகள் எல்லா குழம்பு வகைகளும் செய்யலாம், இது சின்ன சைஸ் கடாய், இது பெரிய சைஸ் கடாய். அகைன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, நிறைய பேர் இருக்கும்போது உருண்டை குழம்பு செய்யறதுக்கு நண்டெல்லாம் குழம்பு வைக்கணும்னா அதுக்கெல்லாம் இது வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக வாயகலமா நல்லா குழியா இருக்கேன்னு நான் வாங்கியிருக்கேன்.
சோ இது வந்து வறுவல் செய்யக்கூடிய கலாய் கிடையாது. அகைன் நான் இதை சொல்லிடுறேன், இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் கிடைச்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து தோசை கல் பார்க்க போறோம். அந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா மாவு எவ்வளவு கஷ்டப்பட்டு அரைச்சாலும் கல் ஒழுங்கா இல்லைன்னா அந்த தோசை ஒழுங்காவே வராது. நடுல மொறுமொறுன்னு இருக்கும், வெளில வந்து பாத்தீங்கன்னா வேகாம இருக்கும். ஓரெல்லாம் வந்து வெந்து நல்லா மொறுமொறுனு வந்துருச்சுன்னா நடுல வந்து தீஞ்சு போயிடுவோம், இல்ல நாஸ்டிக்ல ஒட்டிக்கிட்டு வராம இருப்பான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். கரெக்டான தோசைகள் அமைகிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு மூணு தவறு பண்ணி கடைசியில எனக்கு நல்லதா அமைஞ்ச தோசைகள் பத்தி தான் நான் சொல்ல போறேன். என்ன மாதிரி நீங்க விழுந்து விழுந்து எந்திரிக்காம ஈஸியா எங்கிட்ட டிப்ஸ் நீங்க வாங்கிக்கலாமேன்றதுக்காக சொல்றேன். சோ தோசைகளுக்கு போறதுக்கு முன்னாடி அகைன் பாட்டில் பிளாஸ்டிக்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல என்ன பாட்டில்ஸ் வித விதமா நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு நிஜமாவே பெர்ஃபெக்டா ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு, அடிச்சு யூஸ் பண்றதுக்கு, வாரம் வாரம் ரெண்டு வாட்டி, வாரத்துக்கு ரெண்டு வாட்டி அதை கழுவி கழுவி யூஸ் பண்றதுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பாட்டிலுக்கு வந்து எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. பெரிய தூக்குல மொத்தமா நான் என்ன வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண ஊத்தி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் நாலு வச்சிருக்கேன். ஒன்னு வந்து வளக்க போட்டுருக்கறதுனால காட்டுல, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வளக்கி இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன், ஒன்னு நல்லெண்ணெய்க்கு வச்சிருப்பேன், ஒன்னு கடலெண்ணெய் வச்சிருப்பேன், ஒன்னு வந்து பசும் நெய் வச்சிருப்பேன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறிச்ச எண்ணெயை வந்துட்டு இன்னைக்கு நான் சிக்கன் செய்யறேன்னா பொறிச்சு அதுல ஊத்தி வச்சுக்குவேன். அன்னைக்கே சமையலுக்கு உடனே மதியானமே மற்ற சமயத்துல யூஸ் பண்றதுக்கு நான் அதை வச்சுக்குவேன். இல்ல ஏதாவது ஒரு பாத்திரத்தை வந்து நான் வளக்க போடுறேன் அப்படின்னாக்கா இதை தூக்கி அதுல ஊத்தி வச்சு இது அதை மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுக்கு அந்த ரொட்டேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த பழைய காலத்து மெத்தட் தான் இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லுவேன். தூக்குல வந்து எண்ணெயை நான் ஊத்தி வச்சுக்கிறேன் மொத்தமா, வேணும் போது இதை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன், ரொம்ப ஈஸியா இருக்கு. அடுத்தது குட்டியா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கிச்சன்ல வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி பொருள், நல்லா கனமான ஒரு பாக்ஸ் சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்லி பிளேட்ல இட்லி போடுறதுக்கு துணிகள் கேட்டீங்கன்னா கடையில வந்து கொடுப்பாங்க. செட் ஆஃப் சிக்ஸோ என்னமோ நீங்க கேட்டீங்கன்னா எத்தனை செட் வேணுமோ அதை கொடுப்பாங்க. அதை ஒரு துணி அப்படியே எடுத்து நான் வந்து இந்த மாதிரி தோசை கல்ல துடைப்போம்ல அதுக்காக இந்த துணியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நேச்சுரலா நான் ரெகுலரா யூஸ் பண்றது அப்படியே காமிச்சிருக்கேன். முடிஞ்சாக்கா இதை நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேன், இல்ல அந்த எண்ணெய் கசிது ஸ்மெல் வருதுன்னா இதை போட்டுட்டு வேற ஒன்று யூஸ் பண்ணிக்குவேன். அந்த எண்ணெய் வட வெளில எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு தனியா வச்சிருக்கேன். சோ இந்த எண்ணெய்லாம் சேர்த்து மொத்தமா செட்டான ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அதுதான் அடுத்து தோசைகள். தோசைகள் இத்தனை தோசைகள் வேணுமான்னு கேட்டாக்கா இந்த ரெண்டு தோசைகள் எனக்கு தேவையில்லாத தோசைகள் தான். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றதுதான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த ஐயன் தோசைகள் வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் நான் வாங்கின தோசைகள் தப்பு பண்ண தோசைகள் வந்து இந்த தோசைகள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பாடி சரவணாஸ் தோசை வாங்கினது. ஐ திங்க் இட்ஸ் 6 இயர்ஸ் ஓல்டோ 7 இயர்ஸ் ஓல்டோ தெரியல எனக்கு, ரொம்ப பழசு, ரொம்ப ரொம்ப பழசு. இது வந்து நான் ஒரு வாட்டி சப்பாத்தி போட்டேன்னா அடுத்து தோசை வரமாட்டோம். ஆனா இது மீன் வறுக்கிறதுக்கு, கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு, எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு தோசைகள். அண்ட் சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு சூப்பரான இரும்பு தோசைகள். இதெல்லாம் இதுல வறுக்கிறதுனால இதுல தோசை போட்டக்கா வராது. அதனால இதை வந்து தனியா வறுக்கிறதுக்காகவும் சப்பாத்தி போடுறதுக்கானவும் இரும்பு தோசைகள்லாம் தனியா எடுத்து நான் இன்னும் உரமா வச்சுட்டேன். அதனால அந்த வேலைக்கு இவன் கரெக்டா செட் ஆகிறான். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அயன் வாங்கணும், அயன் தோசைகள் தோசைக்கும் தனியா வாங்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு வாங்கினதுதான் இது. இது பர்க்னர் பிராண்ட் கேஸ்ட் அயன்ல வாங்கினேன். இந்த கேஸ்ட் அயன்ல இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்கு பாருங்க. இது நிறைய பேருக்கு நல்லா வரலாம், அது என்னவோ தெரியல. எனக்கு இதுல தோசைகள்ல தோசை வரவே மாட்டேங்குது. பர்க்னர் பிராண்ட் உங்களுக்கே தெரியும், சம காஸ்ட்லி. அடம் பிடிச்சு சண்டை போட்டு இது எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நான் வாங்கினேன். ஆனா இதுல தோசை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல சுட்டாக்க பிடிக்க மாட்டேன் எங்க வீட்டுல யாருக்குமே. ஏன்னா இது நல்லா பெருசா வேணும்னு வாங்குறேன்னா இவ்வளவு பெருசு வாங்கினது பெரிய தோசைக்குதான். பெரிய தோசை சுடும் போது இடையில வந்து கருப்பாயிடுது, வெள்ள கரெக்டா வெந்து வந்துச்சுன்னா. நடுல வந்து கருப்பாகாம எடுக்கணும் அப்படின்னாக்கா வெள்ள வந்து வெள்ள வெள்ளையாவே இருக்கு, சரியா வேக மாட்டேங்குது. பிளேம் வந்து பரவி கொடுத்து ஒன்னா வெந்து வர மாட்டேங்குது. சோ இதுல குட்டி குட்டி தோசையா சூட்டனா கரெக்டா வருது. அதுக்கு குட்டி தோசைகள்லயே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகல. ஆனா இரும்பு காசு கொடுத்து வாங்கிடும் பேச்சுக்கு நானும் வச்சிருக்கேன்னு வச்சிருக்கேன். நான் ரெகுலரா யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா ஸ்பேருக்கு ரெண்டு கல்லு போடும் போது இதுல குட்டி 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 தோசையா நான் சுட்டு கொடுத்துறேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்றேன். ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்பாடி என்னுடைய தோசை கல் தேடுதல் வந்து நிறைவேறி நின்ன இடம் வந்து இந்த தோசைகள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோடது. ரொம்ப பெர்ஃபெக்டான சைஸ் அண்ட் பெர்ஃபெக்டா சூப்பரா தோசை வருது. மொறு மொறு மொறுனு தோசை வரும். ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அடுத்து நான்ஸ்டிக்ல மூணு எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெஜிடேரியன் கல்லுங்க. இந்த ரெண்டு தோசைக்கல்லாம் வெஜிடேரியன் கல்லுங்க. நான் விரதம்லாம் நிறைய இருப்பேன் உங்களுக்கு தெரியும். ஸோ நான்வெஜ் கல்லில் வந்து அன்னைக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் தோசை சாப்பிட்றேன் அன்னைக்கு. இது வெறும் ஆம்லெட்ஸ் போடுறதுக்கான பேன், டக்கு டக்குன்னு ஆம்லெட்ஸ் போடுறதுக்காக இது வசதியாக இருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை போடுறதுக்காக நான் வச்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட் இரும்பு தோசை கல்ல சுட தெரியாது, அவர் என்னைக்காவது தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறாருன்னா அவர் டக்குன்னு இந்த நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்குவார். இதுவும் பர்க்னர், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎன் பிராண்டோடது. இது வந்து டிமார்ட்ல வாங்கினேன், அதனால ஏதோ பிராண்ட் பேரே போடல, இது பிராண்ட் எல்லாம் கிடையாது, டிமார்ட்ல சும்மா வாங்கினேன். சோ அதுதான் இது. ரெண்டு தோசைகள் இருந்தா ரெண்டு பக்கம் வச்சுட்டு முட்டை தோசை டக்கு டக்குன்னு சுட்டுடலாம். இது ரெண்டு தோசைகள் வந்து சாதா தோசை சுட்டுக்கலாம், அது தனித்தனியா நான் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அதனாலதான் இதுல இருக்கு வெஜ் தனியா நான்வெஜ் தனியா அப்படின்ட்டு. ஏன்னா மாவை போட்டு நம்ம அந்த தோசைகள்ல தேய்ப்போமா, அந்த கரண்டி எடுத்துட்டு மாவுக்குள்ள விடுவோமா, அந்த முட்டை வந்து கலந்துடும். அதனால தனித்தனியா வச்சுக்கலாம், அந்த முட்டை வாட வரக்கூடாதுன்றதுக்காக தனித்தனியா வச்சிருக்கேன் அவ்வளவுதான்.
ஐ திங்க் மோர் தென் 30 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வீடியோல காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணதுல இருக்கக்கூடிய பிடிச்சது பிடிக்காதது, அதுல இருக்க நிறைய குறைகள், நிறைய விஷயங்கள் நான் இந்த 10 இயர்ஸ்ல யூஸ் பண்ணி அதெல்லாம் எவ்வளவு மாடலா மாறினாலும் இந்த அஞ்சரப்பட்டி தான் கரெக்ட், இந்த சோம்பு தான் கரெக்ட், இந்த இரும்பு பாத்திரம் தான் கரெக்ட் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும் நினைச்சேன். ஸோ என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய டிப்ஸ் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய பார்ட் 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். நான் குக்கர்ஸ், கடாய்ஸ், இன்னும் நிறைய கிச்சன் டூல்ஸ் அதெல்லாம் காமிக்கலான் இருக்கேன். அது வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அப்படி வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பெண்டு கமெண்ட்லையும் முடிஞ்ச நான் வைக்கிறேன், செக் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.